வணக்கம், வெல்கம் டு டெய்லி ஃபேக்ட்ஸ் தமிழ், தமிழின் தலை சிறந்த தகவல் ஊடகம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெய்லி ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி. நமது சேனலில் தொடர்ந்து பலவிதமான உலக நிகழ்வுகளை ஆராய்ந்து வருகிறோம். கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டும் என்று இன்று கிரிக்கெட்டில், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த டாப் 10 இந்திய பவுலர்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் அறியலாம். உங்களை போன்ற கிரிக்கெட் பிரியர்களுக்கு இது ஒரு தலைசிறந்த காணொளியாக அமையும். வாருங்கள் வீடியோவினூடே செல்வோம். 10வது இடத்தில் ரவீந்திர ஜடேஜா. இன்று வரை ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டராக இருந்து வரும் ரவீந்திர ஜடேஜா 51 ஆட்டங்களில் களம் கண்டு கிட்டத்தட்ட 13,637 பந்துகளை வீசி 220 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 9வது இடத்தில் ஜே ஸ்ரீநாத். இவர் 1991 ஆண்டு முதல் 2002 ஆண்டு வரை விளையாண்ட, இந்திய அணிக்காக விளையாண்ட ஒரு வீரர் ஆவார். இவர் 67 டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டு 15,104 பந்துகளை வீசி 236 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 8வது இடத்தில் டி எஸ் சந்திரசேகர். இவர் மிகவும் பழமையான கிரிக்கெட் பிளேயர் ஆவார். இவர் 1964 ஆண்டு முதல் 1979 ஆண்டு வரை இந்திய அணிக்காக விளையாடி 58 டெஸ்ட் ஆட்டங்களில் களம் கண்டு 15,963 பந்துகளை வீசி 242 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 7வது இடத்தில் பி எஸ் பேடி அவர்கள் 1966 ஆண்டு முதல் 1979 ஆண்டு வரை 67 டெஸ்ட் போட்டிகளில் களம் கண்டு 21,364 பந்துகளை வீசி 266 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 6வது இடத்தில் இஷாந்த் சர்மா. நம் பலருக்கும் பரிச்சயமான ஒரு விளையாட்டு வீரர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இவர் 2007 முதல் 2020 வரை விளையாடியுள்ளார். கடந்த ஆண்டு இவர் ஓய்வு பெற்றார். ஒட்டுமொத்தமாக 97 டெஸ்ட் போட்டிகளில் களம் கண்ட இஷாந்த் சர்மா 18,150 பந்துகளை வீசி 297 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 5வது இடத்தில் ஜகீர்கான் அவர்கள் 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை 10 ஆண்டுகள் இந்திய டெஸ்ட் அணிக்காக விளையாண்டுள்ளார். இவர் 92 டெஸ்ட் ஆட்டங்களில் களம் கண்டு 18,785 பந்துகளை வீசி 311 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். அடுத்தபடியாக ஆர் அஸ்வின், ஸ்பின் பவுலரான ஆர் அஸ்வின் அவர்கள் 2011 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாண்டு வரும் ஒரு வீரராவார். இவர் 74 டெஸ்ட் ஆட்டங்களில் மட்டுமே களம் கண்டு 20,371 பந்துகளை வீசி 377 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக 3வது இடத்தில் நாம் அனைவரும் அறிந்த ஹர்பஜன் சிங் ஒரு அதிக காலம் இந்திய டெஸ்ட் அணிக்காக விளையாண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள், அதாவது 1998 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை இந்திய டெஸ்ட் அணிக்காக 103 டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டு 28,580 பந்துகளை வீசி 417 விக்கெட்டுகளை இந்திய அணிக்காக எடுத்து கொடுத்துள்ளார். 2வது இடத்தில் இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களுள் ஒருவராக திகழ்ந்த கபில் தேவ். 1978 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை சிறந்த ஆல்ரவுண்டராக இந்திய அணியில் வளம் வந்த கபில் தேவ் 131 டெஸ்ட் ஆட்டங்களில் விளையாண்டு 27,740 பந்துகளிலேயே 434 விக்கெட்டுகளை வீழ்த்தி நம்பர் 2வது இடத்தினை பிடித்துள்ளார். நம்பர் 1 இடத்தில் அனில் கும்ளே. நம் பலரும் அறிந்த ஒரு தலைசிறந்த கிரிக்கெட்டரான அனில் கும்ளே அவர்கள் 18 ஆண்டுகள் இந்திய டெஸ்ட் அணிக்காக விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1990 ஆண்டு டெஸ்ட் அணியில் இந்திய டெஸ்ட் அணியில் களம் கண்ட அனில் கும்ளே அவர்கள் 2008 ஆண்டு ஓய்வு பெற்றார். இவர் ஒட்டுமொத்தமாக 132 ஆட்டங்களில் களம் கண்டு 40,880 பந்துகளை வீசி 619 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். இவரது சாதனை இதுவரை முறியடிக்கப்பட முடியாத ஒரு சாதனையாக நீடிக்கிறது.
நன்றி. இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து காண நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல இது போன்ற கிரிக்கெட் தொடர்பான காணொலிகள் உங்களுக்கு தேவை எனில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோ இளைய முறை. SSK சைனிங் ஆஃப். தேங்க்யூ.